ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நியூக்ளியர் ஃபிஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் பார்க்க போகிறோம். ஃபியூஷன்லேருந்து பார்க்குறோம் இந்த 6th லெசனில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நியூக்ளியர் ஃபியூஷனுக்கும் நியூக்ளியர் ஃபிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய எலமெண்ட்டை சின்னதாக நம்ம மாத்திரை தான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஸ்மாலர் எலமெண்ட்டை கம்பைன் பண்ணி ஒரு ஹெவியர் நியூக்ளியஸாக மாத்துறது. ஸோ அதை தான் இந்த இடத்துல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாருங்கள், வென் டூ லைட்டர் நியூக்ளியர் கம்பைன் டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளியஸ் அப்படின்னா, இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபைன் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் வந்துட்டு ஹைட்ரஜன் இருக்குது பார்த்தீங்களா. இதை பாருங்கள், ஹைட்ரஜன் ஹெச்சு, அதாவது பேசிக்காக நமக்கு வந்து இது வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். டிட்ரோனியம் அப்படின்னு இதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது ரெண்டு ஹைட்ரஜன் எலமெண்ட்டையும் சேர்த்து ஒரு ஹீலியம் நமக்கு ஃபார்ம் ஆகுது. அதனால நமக்கு ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா, அதை தான் நம்ம இந்த இடத்துல என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நியூக்ளியர் ஃபியூஷனோட டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டு ஹைட்ரஜன் எலமெண்ட் இருக்குது, ரெண்டு ஹைட்ரஜன் எலமெண்ட் வந்து கம்பைன் ஆகி ஒரு ஹீலியமாக ஃபார்ம் ஆகும்போது ஒரு எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகுது. இதை தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் வந்து நிறையா இடத்துல, இப்போ ஹைட்ரஜன் வந்து எல்லா நிறைய இடத்துல நம்மளுடைய லேண்ட்லேயே நமக்கு இருக்கக்கூடியது. இப்போ எர்த் அட்மாஸ்பியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்மால் ட்ரேசஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன்ஸ் நிறையா இருக்கும்போது இந்த மாதிரி கம்பைன் ஆகி நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்குமா, நியூக்ளியர் ஃபியூஷன் நடந்தால் என்ன ஆகுது, நிறைய எனர்ஜி வந்து எனாமரஸாக வந்து வெடிக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அதுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, தட் இஸ் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். நம்மளுடைய நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நடக்கவே நடக்காதுங்க. நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய இப்போ இருக்கிற அந்த நார்மல் டெம்பரேச்சரில் நடக்காது. இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி அண்டர் சர்டன் கண்டிஷன். என்ன அப்படின்னா, 10^7 இல்லைனா 10^9 கெல்வின் வரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் இருக்கணும். என்னென்னா, ஹைட்ரஜன் நியூக்ளியை புஷ் பண்ணுற அளவுக்கு, அதாவது இன்னொரு ஹைட்ரஜன் நியூக்ளியோட இன்னொரு ஹைட்ரஜன் நியூக்ளியோட சேர்கிற அளவுக்கு நமக்கு ஒரு ஹை ப்ரெஷர் இருக்கணும். அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர், 10^7 10^9 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் இந்த நியூக்ளியர் ஃபிஷன் வந்து அக்கர் ஆகும், ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற. நெக்ஸ்ட்டு, இப்போ அப்போனா இந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் வந்து எங்கே வந்து ஜென்ரலாக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ நம்மளோட சன் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு லார்ஜ் எனர்ஜி வந்து எமிட் பண்ணுது இல்லையா. சன்னிலிருந்து நிறைய ஸ்டார்ஸு, நம்மளுடைய சன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் நமக்கு நிறையா வந்து எமிட் பண்ணுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த எனர்ஜிலாம் எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னோட சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அந்த சன்னோட சர்ஃபேஸோட டெம்பரேச்சரும் அதனுடைய ஸ்டார்ஸோட டெம்பரேச்சர்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால இந்த ஹைட்ரஜன் நியூக்ளியர் இந்த ஃபியூஷனை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கிறது மூலயமா தான் சன்லேருந்தும் ஸ்டார்லேருந்தும் நமக்கு அப்படி ஒரு எனர்ஜி, அதாவது லைட் அண்ட் ஹீட் எனர்ஜி கிடைக்கிறதுக்கு காரணமே இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த எனர்ஜிக்கு பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்டெல்லார் எனர்ஜி அப்படின்னு கேட்பாங்க, இல்லைனா இந்த ஸ்டெல்லார் எனர்ஜியோட ஃபார்மேஷன்ஸ் என்ன, இல்லைனா சன் அண்ட் ஸ்டார்ஸ் வந்து என்ன எந்த கைண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து உங்களுக்கு எமிட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே இது தான் ஆன்சரு. ஸோ சன் அண்ட் ஸ்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் அண்ட் ஹீட் எனர்ஜியோட பேசிக் என்னன்னா இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் தான். அதாவது அங்கே இருக்கிற ஹைட்ரஜன் நியூக்ளியை வந்து 10^7 to 10^9 கெல்வின் டெம்பரேச்சரில் இருக்கிறதுனால அதனுடைய காம்பினேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நியூக்ளியர் ஃபியூஷன் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது, செயின் ரியாக்ஷனாக நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வந்து இப்போ அடுத்தது ஹைட்ரஜன் பாம்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரஜன் பாம்ங்கிறது நம்ம இப்போ ஒரு மேன்மேட பாம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னாக்கா, நம்ம இந்த டெம்பரேச்சரில் வச்சு நம்ம வந்து ரெண்டு ஹைட்ரஜனை வச்சு ஒரு ஹீலியம் நம்ம உருவாக்கி அதை எக்ஸ்ப்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், நம்ம ரெக்வயர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை வந்து அதை பண்ணி நம்ம செய்யலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அதுவும் ரிலீஸ் பண்ணும். இன்னும் சொல்லுனா அது ஒரு அன்கன்ட்ரோல்டு மேனரில் இருக்கும். இன்னும் கரெக்டாக சொல்லுனா, நியூக்ளியர் ஃபிஷன் இருக்கு இல்லையா, யுரேனியம் நம்ம யூஸ் பண்ணி செஞ்சவன், அந்த நியூக்ளியர் ஃபிஷத்தில் வரக்கூடிய எனர்ஜியை விட நியூக்ளியர் ஃபியூஷனில் வரக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஸோ இட்ஸ் மச் ஹையர் தேன் தட் ரிலீஸ்ட் இன் அன் ஆட்டம் பாம், அதாவது நம்ம ஃபிஷன் பாம், அந்த நியூக்ளியர் ஃபிஷன் சொல்லியிருந்தோம் இல்லையா,
அதை விட இந்த ஹைட்ரஜன் பாம்பில் வந்து உங்களுக்கு நிறையாவே எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்கிறான். பட் ஆனால் ஆட்டம் பாம்புக்கும் அப்போ ஆட்டம் பாம்புக்கும் ஹைட்ரஜன் பாம்புக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்டம் பாம்பில் நமக்கு ரேடியேஷன்ஸும் எக்ஸ்ட்ராவாக வரும், ஹைட்ரஜன் பாம்பில் ரேடியேஷன்ஸ் வராது, ஒன்லி எனர்ஜி அண்ட் லைட் எனர்ஜி மட்டும்தான் வரும். ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆன்சரு. நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷனோட டிஃப்ரென்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நியூக்ளியர் ஃபியூஷன்னா நான் ஃபிஷன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னாக்கா, ஹெவி நியூக்ளியவை நம்ம ஸ்மாலர் நியூக்ளியவாக மாற்றுறது. ஃபியூஷன்னாக்கா டூ ஸ்மாலர் நியூக்ளியர், அதாவது லைட்டர் நியூக்ளியவை ஹெவியர் நியூக்ளியர் மாற்றுறது தான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதா டெம்பரேச்சர்லேயே இது நடக்கும். ஆனால் இதுக்கு வந்து நமக்கு நான் சொன்ன அதுக்கான கண்டிஷன் என்ன, ஹை டெம்பரேச்சரில் தான் இது நடக்கும் அப்படின்னு. இதில் என்னென்ன ரேடியேஷன்ஸ் வரும் அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா காமா மாதிரியான ரேடியேஷன்ஸ் வரும். இதில் வந்துட்டு பாசிட்ரான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இது மட்டும்தான் எமிட் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரிகர் பண்ணும்போது ஹியூமன்கே ரொம்ப கெடுதி விளைவிக்கக்கூடிய நிறைய விதமான டிசீஸை வந்து இது எமிட் பண்ணும். டிசீஸ்க்கான ஃபார்ம் அதான் அந்த காமா ரேசஸ்லாம் வந்து அது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நியூக்ளியர் ஃபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி, அதாவது ஹீட் அண்ட் லைட் எனர்ஜி தான் அதிகமாக இருக்குமே தவிர அந்த ரேடியேஷன்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதோட உங்களுக்கு வந்துட்டு நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் முடியுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரெண்டுத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ரேடியோ ஆக்டிவிட்டி, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, ரேடியேஷன்ஸ்னால் என்ன நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட் நம்ம அக்ரிகல்ச்சரில் எப்படி எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாஸ்பரஸோட ரேடியோ ஆக்டிவிட்டியை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் க்ராப்ஸ், நம்ம விளைவிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட்ஸ் அண்ட் பேரசைட்ஸை கில் பண்ணுறதுக்கு கூட நம்ம இப்போ நம்மளுடைய இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதே வந்து சம் ஸ்மால் டோசேஜ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் வந்து என்னன்னாக்கா, ஸ்ப்ரோட்டிங்கு, ஸ்பாய்லேஜ் ஆஃப் ஆனியன்ஸ் இதெல்லாம் கூட ஆகாமல் இருக்கிறதுக்கு இதே இந்த பாஸ்பரஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மெடிசினில் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, டூ வேஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று டயக்னைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது இதுதான் வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அது வச்சுருக்காங்க. தெரப்பி, அதாவது வியாதியை க்யூர் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டயக்னைசஸில் என்ன டயக்னைசஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ சர்க்குலேட்டரி டிஸார்டர்ஸ் இருக்கு இல்லையா, பிளட் சர்க்குலேஷன்ஸில், அது மாதிரி பற்றி பார்த்தீங்கன்னாக்கா, போன் மெட்டாலிசமில் டியூமர்ஸ் இருக்கா, எங்கே இருக்குது டியூமர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு சில ரேடியோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன ரேடியோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர் இதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே தெரப்பி, அதாவது க்யூர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஹார்ட்டுக்கு சோடியம், அதே மாதிரி கோய்டர் அப்படிங்கிறத வந்து அயோடின் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க, அனேமியா அப்படிங்கிறத வந்துட்டு அயன், நம்மளுடைய அயன் டேப்லெட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்கின் டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோபால்ட், ரேடியோ கோபால்ட் அப்படிங்கிறத வந்துட்டு எதுக்குன்னா, ஸ்கின் கேன்சருக்கு க்யூர் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளோட சர்ஜிக்கல் டிவைசஸை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கும், அதாவது அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட ஒரு சில ரேடியேஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் மெடிசின் ஃபீல்டில் யூஸ் பண்ணுற ரேடியோ ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ் சைடில் என்னென்னலாம் ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு வரும்போது, இப்போ ஏர்லைன்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்களா லக்கேஜில் அப்படிங்கிறதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கெலிஃபோர்னியம் அப்படிங்கிற ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்மோக் டிடெக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ நிறைய மால்ஸ்லலாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்மோக் வந்தாலே என்ன செய்வாங்க, அந்த ஸ்மோக்கோட ஸ்மெல் இருந்தாலே உடனே வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்துட்டு அந்த ஸ்மோக் டிடெக்டர் அப்படிங்கிறத வந்து அந்த எதை வச்சு ரேடியேஷன், எந்த ரேடியோ ஆக்டிவிட்டி வச்சு டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிசியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கலிஃபோர்னியன், அமெரிசியன் அப்படிங்கிற ரெண்டு ரேடியோ ஆக்டிவிட்டீஸையும் நமக்கு இண்டஸ்ட்ரியல் சைடில் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்காலஜிக்கல் ரிசர்ச்சுக்கு வந்து இதே வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க இந்த ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ எர்த்தோட ஏஜ், ஒரு ஃபாசில்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு எலும்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த எலும்போட ஏஜ் என்னான்னு கண்டுபிடிக்கிறது, அது மாதிரி பெயிண்டிங்ஸோட ஏஜ், இந்த மாதிரி ஏஜ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடியோ கார்பன் டேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதனோட ஏஜ் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கூட நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டீஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டி மெஷர்ஸ் டு ஹேண்டில் தி ரேடியோ ஆக்டிவிட்டி. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரேடியோ ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறது மூலிமா நிறையா ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகும். அது வந்து நிறையா விதத்தில் வந்து அதை வந்து அதிகபட்சமாக போச்சுன்னா ஈவன் அவங்களோட இப்போ ஹேண்டில் பண்ணுற அந்த பர்சனோட இது
லைஃபுக்கே கூட பிரச்சனை வர்ற அளவுக்கான ரேடியேஷன்ஸ் அதை வந்து எமிட் பண்ணக்கூடியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்ரேஸ் யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்பில், மைக்ரோவேவ் ஓவன், செல்ஃபோன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் வந்து மைல்டான ரேடியேஷன்ஸை வந்து எமிட் பண்ணுறது. ஸோ இதனால் வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து நமக்கு வந்து எந்த சிவியர் எஃபெக்ட்ஸுமே வராது. ஸோ லோ டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து செகண்ட் டைப்பான மேன்மேட் ரேடியேஷன்ஸ், அதாவது நியூக்ளியர் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது அதிகமான ஒரு ரிஸ்க், ஹெல்த் ரிஸ்க்கை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறதுனால அதை வந்து ரொம்ப நம்ம க்ளோஸராக வந்து அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அப்போனா எப்படி அதுக்கான பெர்மிட்டட் ரேஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐசிஆர்பி அதாவது இன்டர்நேஷனல் கமிஷன் ஆன் ரேடியாலஜிக்கல் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறவங்க வந்து அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது மேக்ஸிமம் பெர்மிசபிள், அதாவது இதில் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய 20 மில்லிசேவியர் தான் வந்து ஒரு இயருக்கு யூஸ் பண்ணணும், அதுவும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை வந்துட்டு எப்படி ரேடியேஷன்ஸில் இந்த ராங் 10 அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுவோம், அப்போ 100 mR அப்படிங்கிறது தான் பெர் வீக்குக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கான். இதே நம்ம 100 hr யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க 100 hr யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேடல் டிசீசஸ் லைக் அந்த ரெட் பிளட் செல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அழிஞ்சு போகிறதுக்கான ஒரு டிசீஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு வரும். இதே மோர் தென் 600 hr நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து ஈவன் டெத்து கூட லீட் பண்ணுறதுக்கான ஒரு ரேஞ்ச் வந்து நம்ம தாண்டி போகிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ 20 மில்லிசேவியர் தான் பெர் இயர் யூஸ் பண்ணணுங்கிறது தான் பெர்மிட்டட் ரேஞ்ச் ஃப்ரம் தி இன்டர்நேஷ்னல் கமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சரி இப்படி எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லை ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கிற இடத்துல இல்லை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம வந்து இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரேடியோ ஆக்டிவிட்டி எப்போதுமே ஒரு திக் வால்டு லெட் கண்டெய்னரில் தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். நம்ம போகும்போது கூட ஒரு லெட் கோட்டட் ஏப்ரான்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அது இருக்கிற போது, அதை ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் இருக்கிற போது நம்ம சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும், எந்த பொருளுமே நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து எப்போதுமே ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவைசஸ் யூஸ் பண்ணியே அதை நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாமே வச்சுக்கணும், அதாவது எப்போதுமே ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணணும். அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக வேணும் அப்படின்னாக்கா, டாசிமீட்டர்ஸுங்கிற அந்த லெவல் ஆஃப் ரேடியேஷன்ஸை கண்டுபிடிக்கிறத வச்சுட்டு தான் நம்ம வந்து எப்போதுமே அதுக்கிட்ட நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட உங்களுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டியோட யூஸஸும் ரேடியோ ஆக்டிவிட்டியை பற்றிய ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்குள்ள ஒன்று போகிறோம்ப்பா, நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை டேக் ஓவர் பண்ணுற ஒரு டிவைஸு தான் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இப்போ கூட நம்மளோட இந்தியாவிலேயே நிறைய இடத்துல இதை யூஸ் பண்ணுறாங்க. அது எதுக்கான யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டு ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி, அதாவது அது ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, செல்ஃப் சஸ்டெயின்டாகவும் ஒரு கண்ட்ரோல்டு மேனராகவும் நம்ம அதை இப்போ வரைக்கும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம். ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யுரேனியமோட நம்ம வந்து ஒரு நியூட்ரானை நம்ம வந்து பம்பார்ட் பண்ணும்போது நமக்கு என்னென்னலாம் எமிட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன், பேரியமும் கிரிப்டான் ப்ளஸ் 3 நியூட்ரான்ஸ் வந்து நமக்கு எமிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ அந்த 3 நியூட்ரான் செமிட் ஆகும்போது திரும்ப இன்னொரு யுரேனியமோட நம்ம அது போய் பம்பார்ட் ஆகும்போது திரும்பவும் இது ஒரு செயின் ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும், அன்கன்ட்ரோல்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்த்துருக்கோம். ஸோ நியூக்ளியர் ஃபியூஷனில் பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த நியூக்ளியர் ஃபியூஷனை எப்படி நம்ம ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் பண்ணலாம் அப்படிங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆனால் நிறைய டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது, ப்ரீடர் டைப்ஸ், ப்ரீடர் ரியாக்டர்ஸ், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர், இந்த மாதிரி பாய்லிங் வாட்டர் ரியாக்டர்ஸ்னு நிறைய டைப்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஒவ்வொரு இடத்துல வந்து வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது நார்மலாக ஒரு ஜென்ரலாக ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்னா அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறது இதில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு காம்போனன்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபியூவல், மாடரேட்டர், கண்ட்ரோல் ராட், கூலண்ட், ப்ரொடெக்ஷன் வால். இந்த 5 காம்போனன்ட் தான் ரொம்ப முக்கியம். ஃபியூவல்ங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்ம யுரேனியம் தான் இதில் நமக்கு வந்து ஃபியூவலு. ஸோ நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யுரேனியம் தான், யுரேனியமோட நம்ம ஒரு நியூட்ரானை தான் நம்ம எமிட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ காமன் ஃபியூவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யுரேனியம். அடுத்தது மாடரேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதை ஸ்லோ டவுன் பண்ணுறது, அதாவது நியூட்ரான்ஸை வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய இதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ். அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிராஃபைட் அண்ட் ஹெவி வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால். அடுத்தது கண்ட்ரோல் ராட்ஸும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூட்ரானை அப்சர்வ் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ராட்ஸ்
அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன், அதாவது நம்மளுடைய இதிலேயே நம்மளோட கண்ட்ரோல்லையே அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு, அது நார்மலாக என்ன செய்யணும், அது இதில் அப்சார்ப் தி நியூட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கூலண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நிறையா ஒரு எனர்ஜி நமக்கு ஒரு தடவை வந்து அது எமிட் ஆகும் போதே நிறையா எனர்ஜியை வந்து அது எனாமரஸ் அமௌண்ட்டில் அது வந்து வெளியிடும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ எனர்ஜி வந்து அது ஃபுல்லாக அது ஹோல்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால எப்போதுமே அதை சுற்றி நமக்கு என்ன இருக்கும்னா, ஒரு கூலண்ட் வந்து எப்போதுமே ரன்னிங்லேயே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அந்த கூலண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த அந்த டர்பைனில் இருக்கிற எனர்ஜியை வந்து அதை எடுத்து வெளியே நமக்கு எடுத்துட்டு வரும். ஸோ அந்த எனர்ஜியை தான் நம்ம என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அந்த எனர்ஜிலேருந்து வர ஸ்ட்ரீமை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியோ இல்லை வேறு எல்லாத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது அந்த கூலண்ட்டோட எனர்ஜியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் வால் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடெக்ஷன் வாலுங்கிறது நான் இப்போ சொன்ன எல்லாத்தோடது ஒரு வால், திக்கு காங்க்ரீட் வால் மாதிரி ஒன்று நம்ம அந்த கூலண்ட்டை சுற்றி நமக்கு ஒரு திக் காங்க்ரீட் வால் இருக்கும். இது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, டு ப்ரிவெண்ட் தி ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இங்கே புக்கில் கொடுத்துருக்குற டயக்ராம் வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை. ஸோ நான் உங்களுக்காக ஒரு தனி டயக்ராம் வச்சுருக்கேன். ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிளியராக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குது, இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ப்ராசஸ் நடக்குது. இந்த ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து உங்களுக்கு ஃபியூவல் ராட்ஸ். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் ஃபியூவல் ராட்ஸ். இந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, இதை தான் மாடரேட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுமே தான் ஃபியூவல் ராட்ஸ்னால் ஆல்ரெடி சொன்ன யுரேனியம் தான் ஃபியூவல் ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்போலாம் நமக்கு வந்து இந்த ரியாக்ஷனை நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அப்போலாம் அந்த ரியாக்ஷன் நிறுத்துறதுக்காக இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் நம்ம இது பண்ணோம்னா அந்த எக்ஸ்ட்ராவாக எமிட் ஆகிற நியூட்ரான்ஸை இந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அவுட்டரில் வந்து இந்த ட்ராப்லெட்ஸாக வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கூலண்ட்ஸ். அந்த கூலண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதில் ப்ரொடியூஸ் ஆகிற எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அந்த கூலண்ட் தான். ஸோ இது பாருங்கள், இதுலேருந்து இந்த கூலண்ட் வந்து எடுத்துகிட்டு போகுது, இதுலேருந்து இது சர்க்குலேட் ஆகும்போது இந்த ஹார்ட் என்ன ஆகுனாக்கா இதில் ஸ்ட்ரீமாக மாறி இந்த இடத்துல போகுது பாருங்கள், ஸ்ட்ரீமாக மாறி போகும். அப்போ என்ன ஆகுனா இந்த ஃபேன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்ட்ரீமில் இந்த டர்பைன் ஃபேன் என்ன ஆகுனாக்கா சுத்த ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய கரண்ட்டு வந்து எலக்ட்ரிசிட்டியை இது மூலமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது இது அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வாட்டர் வந்து கூல் வாட்டர் வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல அதே கூலண்ட் இங்கே வரும்போது ஸ்ட்ரீமாக வர கூலண்ட் வந்துட்டு இந்த இடத்துல வாட்டராக மாறிடும். ஸோ வாட்டராக மாறினது திரும்ப இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த வாட்டர் இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கூலண்ட் வந்து எப்போதுமே இந்த வாட்டர் வந்து ஹாட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹாட்டான ஸ்ட்ரீம் தான் வந்து இதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நியூக்ளியர் ரியாக்டர். இதில் முக்கியமாக ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுதான் ஃபியூவல் ராட்ஸு, இது மாடரேட்டர்ஸ், இது கண்ட்ரோல் ராட்ஸ், இதில் கூலண்ட்டுங்கிறது இது தான். இதில் வந்து சுற்றி ஒரு ஒரு பிளாக் கலர் ஒரு ஷீல்டிங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் ப்ரொடெக்ஷன் வால் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுதான் கூலண்ட். கூலண்ட் மூலமாக இது இதாகி நமக்கு இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பார்க்குறோம். ஆர் வைட்லி யூஸ்ட் இன் பவர் ஜென்ரேஷன், பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரேடியோ ஐசோடோப்ஸ் வந்துட்டு நிறையா விஷயத்தில் வந்து அப்ளிகேஷன்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ரிசர்ச் ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் வந்து ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸாக அந்த ப்ரீடர் ரியாக்டர் யூஸ் பண்ணி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட், அது வந்து இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆகஸ்ட் 1948 அப்படிங்கிறதுல டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி அட் பாம்பேயில் உள்ள இது என்ன ஆச்சுனாக்கா, மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய இடத்துல நிறைய அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவரோட 5th லார்ஜ் சோர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா தான். நியூக்ளியர் பவரோட 5th லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேஷ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. எங்கெங்கே அப்படின்னா கல்பாக்கம் அண்ட் கூடக்குளம் 2 இடத்துலையுமே வந்துட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஆக மொத்தம் டோட்டலாக வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ், நிறையா துருவா, பூர்ணிமா, இந்த மாதிரி சிராஸ், அந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதோட உங்களுக்கு நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ரியாக்ஷன், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கிளாஸ் முடியுது. ஸோ இதோட உங்களுக்கு இந்த 6th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.